அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் தமிழ் மோட்டிவேஷனல் தாட் சேனல். இந்த வீடியோ பதிவில் முழு நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நாம் நினைத்ததை அடைய முடியும் என்பதை உணர்த்தும் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றை ஒரு சிறிய கதை வடிவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க பார்க்கலாம். ஜார்ஜ் டாட்சிக் எனும் பெயருடைய ஒரு மாணவன் அவர் கல்லூரியில் அவர் வகுப்பறையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தின் மூலமாக உலகம் முழுவதும் புகழ் பெற்றார். அது என்ன சம்பவம், அப்படி என்ன நடந்தது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் அவருடைய வகுப்பறையில் அவரது கணித ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது உலகில் உள்ள பெரிய கணித மேதைகள், பெரிய சயின்டிஸ்ட் இவர்களால் கூட தீர்க்க முடியாத, இன்றளவும் தீர்வு காணாத இரண்டு கணக்குகளை அங்குள்ள பலகையில் எழுதினார். பிறகு மாணவர்களிடம், இங்கு நான் எழுதியுள்ள இந்த இரண்டு கணக்குகளுக்கும் யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை, புரியாத புதிராக இன்றும் உள்ளது என்று கூறினார். பிறகு அவர் வகுப்பு முடிந்து செல்லும் நேரத்தில் ஜார்ஜ் டாட்சிக் தாமதமாக வகுப்பறைக்கு வந்தான். வந்தவுடன் பலகையை பார்த்தவுடன், ஓ, கணித ஆசிரியர் வீட்டு பாடம் சொல்லியிருக்கிறார் என நினைத்து அந்த கணக்குகளை தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டான். மறுநாள் வகுப்பறைக்கு வரும்பொழுது புரியாத புதிர் என்று ஆசிரியர் சொன்ன அந்த இரண்டு கணக்குகளுக்கும் விடையை கண்டுபிடித்து அதை கணித ஆசிரியரிடம் மிகவும் சாதாரணமாக, சார், நேற்று நீங்கள் கொடுத்த வீட்டு பாடங்களை செய்துவிட்டேன், இதோ பாருங்கள் என ஆசிரியரிடம் நோட்டு புத்தகத்தை நீட்டினான். அதை பார்த்த அந்த ஆசிரியர் அதிர்ந்து போய் மிகவும் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி உன்னால் முடிந்தது, இன்றளவும் பெரிய கணித மேதைகள் கூட கண்டுபிடிக்க முடியாத, யாராலும் முடியாத இந்த கணக்குகளுக்கு எப்படி விடை கண்டுபிடித்தாய் என கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சொன்ன எளிமையான பதில் இதுதான், அந்த கணக்குகளுக்கான விடையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது எனக்கு தெரியாது, அதனால்தான் என்னால் முடிந்தது என்றான். ஆம், எப்பவுமே நம்மை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒரு வேலைக்கான தேர்வுக்கு தயாராகிறோம், அப்பொழுது அடுத்தவரை பார்த்து, என்ன இவ்வளவு நல்லா படிக்கிற பையனே இந்த தேர்வில் ஃபெயிலாகிவிட்டான், அப்படியென்றால் நாம் எப்படி இந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, வேறு வேலையை பார்ப்போம் என முடிவு எடுக்காதே. எப்போதும் உங்கள் திறமையை, உங்களில் உள்ள சக்தியை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம். அவரால் முடியவில்லை என்றால் உங்களால் முடியாது என்று அர்த்தமல்ல. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பே அல்லது தொடங்கியவுடன் இது நம்மால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். முடியாது என்று நீங்கள் நினைத்தால், ஆம், முடியாது, ஆனால் நம்மால் நிச்சயமாக முடியும் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போதே உங்களின் வெற்றி ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.